எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல என்னெல்லாம் சினிமா அப்டேட் வந்து இருக்காருன்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம விஷால் அண்ணாவோட 34th படத்துக்கான ஹீரோயின் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த இப்போ வந்து அபிஷியலா வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம விஜய் சேதுபதி அண்ணாவோட ஹிந்தி படமான மெரி கிறிஸ்மஸ் இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டா இப்போ வந்து அபிஷியலா வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் வந்து நம்ம தலைவரோட 171st படத்தை வந்து டேரக்ட் வந்து பண்ண போறாரு. இந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா வந்து பாக்கலாம். நம்ம விஷால் அண்ணாவோட 34th படத்துக்கான ஹீரோயின் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அபிஷியலா வந்து சொல்றாங்க. நம்ம விஷால் அண்ணாவோட 34th படத்துல ஹீரோயினா வந்து நம்ம பிரியா பவானி சங்கர் அவங்க வந்து நடிக்க போறாங்க. இந்த விஷயத்தை இப்போ வந்து அபிஷியலாவே வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம டைரக்டர் ஹரி ஹீரோட டைரக்ஷன்ல நம்ம பிரியா பவானி சங்கர் வந்து யானை படத்துல அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. இப்போ செகண்ட் டைமா நம்ம ஹரியோட டைரக்ஷன்ல நம்ம விஷால் அண்ணாவோட 34th படத்துல இவங்க வந்து ஹீரோயினா வந்து நடிக்க போறாங்க. இன்னும் நம்ம விஷால் அண்ணாவோட 34th படத்துல இன்னும் வேற யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்ரீராம் ராகவன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட டைரக்ஷன்ல நம்ம விஜய் சேதுபதி என்ன நடிக்கிற ஹிந்தி படம் தான் வந்து மெரி கிறிஸ்மஸ். இந்த படத்துல ஹீரோயினா வந்து நம்ம கேட்ரினா கைஃப் வந்து இந்த படத்துல ஹீரோயினா நடிக்கிறாங்க. பட் இப்போ நம்ம விஜய் சேதுபதி என்ன நடிக்கிற இந்த மெரி கிறிஸ்மஸ் இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டே இப்போ வந்து அபிஷியலா வந்து சொல்றாங்க. இந்த படம் வந்து வர December 15 இந்த படம் வந்து தியேட்டர்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. நம்ம விஜய் சேதுபதி அண்ணாவோட இந்த ஹிந்தி படமான மெரி கிறிஸ்மஸ் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாபு ஆண்டனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான மலையாளம் ஆக்டர். இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட லியோ படத்திலையும் இவர் வந்து பாத்தீங்கன்னா நடிக்கிறாரு. இதன் நிலையில ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த மாதிரி நம்ம லோகேஷ் அவர்கள் நம்ம ரஜினி சார் வச்சு ஒரு புதிய படத்தை அவர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் வந்து பண்ண போறாரு. இந்த புதிய படத்துல நானும் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபு ஆண்டனி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஏற்கனவே ஒரு டாக்ஸ் வந்து வந்துட்டு இருந்தது, இந்த மாதிரி நம்ம தலைவர் ரஜினி சாரோட 171st படத்தை நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் வந்து டைரக்ட் வந்து பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு செய்தியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருந்தது. இந்த இன்டர்வியூ மூலியமா அவர் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ற மாதிரி நம்ம பாபு ஆண்டனி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. நம்ம தலைவர் ரஜினி சாரோட நடிப்புல ஜெயிலர் படம் வந்து ஒரு August 10 தியேட்டர்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதே சமயத்துல நம்ம லோகேஷ் அண்ணாவோட டைரக்ஷன்ல நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட நடிப்புல லியோ படம் வந்து பாத்தீங்கன்னா October 19 இந்த படம் வந்து தியேட்டர்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த ரெண்டு படங்களுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே வந்து இருக்கு. இந்த ரெண்டு படங்களும் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தலைவரோட 171st படத்துக்கான அபிஷியலான அனௌன்ஸ் பண்ணலாம் வந்து கூடிய சீக்கிரமே வந்து வரும் சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். கைஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த மாதிரியான சினிமா சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.